அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்தது சட்டவிரோதம் என்றும் சட்டப்படி செல்லும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இதனால் வழக்கு மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை விடுவிக்க வேண்டும் எனவும் கூறி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனு மீதான விசாரணை நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் நடைபெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததையடுத்து ஆட்குணர்வு மனு மீது நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர். அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் என்றும் அவரது கைதின் போது சட்ட விதிகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை என்றும் நீதிபதி நிஷாபானு தீர்ப்பளித்தார். மேலும் செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். அதே சமயம் மற்றொரு நீதிபதியான பரத சக்கரவர்த்தி ஆட்குணர்வு மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை போலீஸ் காவலில் எடுக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் மருத்துவமனையில் அவர் உள்ள நாட்களை நீதிமன்ற காவலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜியின் உடல்நிலை முற்றிலும் சரியான பிறகு அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டு நீதிபதிகளில் ஒரு நீதிபதி அவர்கள் எங்களுடைய கருத்தை முழுமையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது இல்லீகல் அரெஸ்ட் மட்டுமல்ல, இடிக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கக்கூடிய அதிகாரமே இல்லை என்பதை ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு சொல்லியிருக்கிறார். இல்லீகல் அரெஸ்டுக்காக இருந்தால் ரிமாண்டு செய்யக்கூடிய நீதிபதி தன்னுடைய மனதை முழுமையாக செலுத்தாமல் ரிமாண்டு செய்திருந்தால் ஹேபியஸ் காப்பஸ் மனு நிலைக்கத்தக்கது என்ற உத்தரவை இரண்டு நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறார். உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளதால் மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிடும்படி தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது நீதிபதி யார் என்பதை தலைமை நீதிபதி அறிவித்தவுடன் ஆட்குணர்வு மனு மீதான விசாரணை தொடங்கும். மூன்றாவது நீதிபதி அளிக்கும் தீர்ப்பே இறுதியானதாக இருக்கும் என்பதால் வழக்கின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் வழக்கு விசாரணை மூன்றாவது நீதிபதிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் என்றும் தற்போதைய நிலையே நீடிக்கும் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.